அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது ஆர்டிஇ 25%, அது மூலிமா செலக்ட் ஆன பிள்ளைகளை நம்ம எம்எஸ்ல எப்படி அட்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம எம்எஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் மெனு பார் இருக்கும். மெனு பாரில் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு அட்மிஷன் போர்டு வந்துடும். அதில் டீச்சர்ஸ் நம்ம இந்த போர்டு வந்தோடனே ஆஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் அதர் ஸ்கூல் அதில் என்ன பண்ணுங்கள், நோட் கொடுத்துருங்க. செலக்ட் ஸ்டூடெண்ட் டைப்னு இருக்கும் ஓகேங்களா, அதில் என்ன பண்ணுங்கள், ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தோடனே என்கிட்ட ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். அதாவது அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரில் ஒரு நம்பர் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர். அந்த நம்பரை கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே குழந்தைங்களோட டேட்டா அங்கே வந்துடும் ஓகேங்களா. அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க, அவங்க நேம் என்ன, அவங்க ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லா டேட்டா வந்துடும். இது அப்படியே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணிட்டு கீழே வந்து என்ன பண்ணலாம், அதில் டிஃபால்ட்டாக எல்கேஜி இருக்கும். என்ன கிளாஸ்னா எல்கேஜி இருக்கும். இங்கே என்ன பண்ணணும், செக்ஷனில் நம்ம என்ன செக்ஷன் ஏவா பிஎஸ்சியா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அட்மிஷன் நம்பர் அட்மிஷன் டேட் இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணுங்க, சப்மிட் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும், நமக்கு குழந்தைங்களோட நேம் வந்து நம்மளுடைய லிஸ்ட் லெவலில் வந்துடும். இதில் ஒரு டிபிக்கல் கேஸ் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் அந்த குழந்தைய அதாவது ஆர்டிஇ மூலிமா செலக்ட் ஆன குழந்தைங்களை உங்கள் ஸ்கூலில் அட்மிட் பண்ணலைன்னா, இல்லைனா வேறு ஸ்கூலில் கூட அட்மிட் இல்லைனா, நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், அட்மிஷன் நோ கொடுத்துட்டு இங்கே வந்து செலக்ட் ஸ்டூடெண்ட்ல ஆர்டிஇ செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இன்கேஸ் அந்த குழந்தை ஆல்ரெடி உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கு, எல்கேஜி யூகேஜியில் இருக்குன்னா அந்த குழந்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே அந்த குழந்தைங்களோட நேம் வந்துடும் ஓகேங்களா. எந்த குழந்தையோ இப்போ அந்த குழந்தையோட நேம் எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு நம்ம டிஃபால்ட்டாக ஒரு டம்மி டேட்டா கொடுத்துடணும் ஓகேங்களா. டம்மி டேட்டானா எல்லாத்தையும் ஒரு அண்டர் ஸ்கோர் இல்லைன்னா ஒரு ஐஃபன் அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு எல்லாத்தையும் டம்மி டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நமக்கு காமன் பூல் புஷ் பண்ணணும் ஓகேங்களா. அந்த மாதிரி எல்லாத்தையும் டம்மி டேட்டா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துருங்க. டம்மி டேட்டா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. எடிட் பட்டன், மூவ் பட்டன், டிசி பட்டன், அதில் மூவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ரீசன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கேட்கும். இதில் டூப்ளிகேட் எமிஸ் என்ட்ரி அப்படின்னு என்ன பண்ணுங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அந்த குழந்தை எங்கே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் காமன் பூல் புஷ் பண்ணிடலாம். இதில் இன்னொரு ட்ராபேக் இருக்குது, இந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஆதார் நம்பர் கொடுத்துருக்கூடாது. இன்கேஸ் ஆதார் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் எல்லாத்தையும் அதாவது 12 digit டெலீட் பண்ணிவிட்டு சிங்கிள் 0 கொடுங்க ஓகேங்களா. இல்லைன்னா 12 கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் என்ன பண்ணணும், மூவ் பண்ண முடியும். ஆதார் நம்பரோட மூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரிஜினல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியாது, ஆதார் நம்பர் அடிக்க முடியாது ஓகேங்களா. இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், புது ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணணும். டீச்சர்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அட்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை எனக்கு வந்து பார்த்துலாம். ரிஜிஸ்டரில் போனீங்கன்னா எல்லா ரிஜிஸ்டர் இருக்கும், அதில் ஆர்டிஇ ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க, எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க, கிளாஸ் வைஸ் வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் இவங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸலில் வேணா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸலாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது தகவல் கேட்டாங்கன்னா சிஓ ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெயில் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ப்ரொஃபைலில் உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா எப்பவே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் கிளியர் செய்யப்படும். தேங்க்யூ.